தூய்மை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் சீமான் சொல்லிய புதிய தகவல் இது குறித்த இந்த முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஆம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய பேச்சு திறமைக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி சீமான் பாடக்கூடிய பாடல்களை கேட்கறதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் அதிகமாக ஒரு கவர்ந்த விஷயம் அப்படின்னா சீமான் ஓட்டு கேட்க போகும்போது பாடுற பாடல்களோ அதற்கு பிறகு பொதுக்கூட்டங்களில் மக்களை உற்சாகமடைய வைக்கிற பாடல்கள் பார்த்தீங்கன்னா மக்களை வெகுவாக கவர்ந்து அதற்கு பிறகு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட அண்ணா ஒரு பாட்டு பாடுங்கண்ணா அப்படின்னு சீமானை கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீமானுடைய பாடல்களுக்கு என்று ஒரு தனி ரசிகர்கள் உருவாக ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனை அடுத்து யூடியூப்பில் போயிட்டு சீமானுடைய பாடல்கள் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சீமான் பாடிய எல்லா பாடல்களுடைய தொகுப்பும் பார்த்தீங்கன்னா இணைத்து ஒரு யூடியூப் சேனல் வெளியிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு சீமானுடைய பாடல்களை மக்கள் விரும்பி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கவனித்த சீமானும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா அடுத்த பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இசை நிகழ்ச்சி எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கும். அந்த இசை நிகழ்ச்சியில் சீமானே பாடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றத சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு. தம்பிகளோட விருப்பத்தினாலையும் பிரியத்தினாலையும் அடுத்த பொதுக்கூட்டத்தில் நான் பாட போகிறேன் அப்படின்னும் அதுவும் பொதுக்கூட்டத்தின் இடையில் பாடாம பொதுக்கூட்டத்துடைய ஆரம்பத்திலேயே வெறும் பாடல் நிகழ்ச்சியாகவே நான் பாட போறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறது அனைவருமே ரொம்ப ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பொதுக்கூட்டத்தை வெறும் லைவ்ல மட்டும் பார்க்காம நேராகவே போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை பார்த்தீங்கன்னா தற்போது மக்களுக்கு அதிக அளவில் வந்திருக்கு. இந்த ஒரு பொதுக்கூட்டம் அடுத்து எந்த பகுதியில் நடந்தாலுமே நிச்சயமாக இதற்கு ஆரவாரம் பெரிதளவில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இணை எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலிருந்து மக்கள் வருவாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனைவருமே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த இசை நிகழ்ச்சியை சீமான் அறிவித்த பிறகு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.